வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ணி காரத்துக்கு புளியோதரை தான் பண்ண போறோம். வரமிளகா யூஸ் பண்ண போறதுல மிளகு மட்டும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகு யூஸ் பண்ண போறோம். சோ எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துலாம். இந்த பக்கம் வந்து கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. முதல்ல தாளிக்க வேண்டியதெல்லாம் அப்படியே தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன கட்டி பெருங்காயம், பேர்கடலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய்க்கு மேல போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வறுத்து பொடி பண்ணிக்க வேண்டியதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து தனியா ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், அப்புறம் எள்ளு, வரமிளகா சேர்க்க வேண்டாம். வரமிளகா ஒன்று கூட நீங்கள் போட்டு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மிளகு யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான், கூட்டிலே வந்து கடுகு வந்து அப்படியே வருவாரு, எள்ளும் வறுபட்டுரும், ஆஃப் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, கடுகு அப்புறம் எள்ளு எல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்கறது. இப்போ வறுத்ததை பொடி பண்ணி எடுக்கணும். வந்துடலாம், பாருங்க வறுத்ததை கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு கப்பு அரிசி வந்து நான் உதுறு உதுராக சாதம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு வேக வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக உதுறு உதுராக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி உதுறு உதுராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பொடியை வந்து இது மேலே போட்டுடலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பிறகு பச்சை மிளகா போட்டு பண்ண புளிக்காய்ச்சலும் ரெடி ஆகிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே இந்த சாதத்தில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். அந்த பச்சை மிளகாயில் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இது கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்குட்டும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க நம்மளுடைய பச்சை மிளகா புளியோதரை வந்து ரெடி ஆகிடுது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து அப்பளமோ வடாமோ சிப்ஸாக தொட்டுனு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், வரமிளகாவே யூஸ் பண்ணாமல் வெறும் பச்சை மிளகா காரம், அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு பொடி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.